சூப்பர் சீசன் 8 தமிழ் ஒன்றாவது நாள் எபிசோடு 2 7/10/2024 திங்கக்கிழமை அதாவது நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கக்கூடிய நாள். இந்த நாமினேஷன் ப்ராசஸ்லேயே ஒரு ஆளையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத கொஞ்சம் ஷார்ட்டாகவே பேச போகிறோம். ஸோ கொஞ்சம் விரிவான விமர்சனம் தான் சொல்லுவோம், ஆனால் நம்ம ஷார்ட்ன்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் போயிடும், என்ன பண்ணுறது. சரி, ஷார்ட்டான விமர்சனத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். பிக் பாஸ் சீசன் 8 வந்து நான் தனியாலாம் சொல்ல முடியாது, ஏன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆளை உட்கார வச்சிருக்கேன் ஆப்போசிட்ல, அவங்களும் வந்து தான் நம்ம கூட பேசுறாங்க. இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து காலையில 4 மணிக்கெல்லாம் வந்து ஜாக்லின் வந்து படுத்துட்டு தனியாகவே படுத்திருந்தாங்க, அப்புறம் எழுந்தாங்க. அதன் பிறகு வந்து அவங்க வந்து உள்ளார வாங்கன்னு நிறைய பேர் கன்வின்ஸ் பண்ணும்போது கூட வந்து நான் இல்லை, என்ன ஒரு வாரத்தை கூட வந்து பிக் பாஸ் கேட்கவே இல்லை அப்படின்னு அவங்க நிறைய ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, எப்பயுமே நான் ஒரு விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாவே இருப்பேன். ஏன்னா நான் ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருந்தோம், சொல்லுங்க இந்த மாதிரி வாட் இஸ் தட், ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் மேடம். அதாவது என்னன்னா, தர்ஷிகா வந்து இந்த பொண்ணை வந்து சௌந்தர்யா வந்து சொன்ன விஷயத்த நேத்தே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், தனி வீடியோ போட்டிருந்தோம். அந்த தனி வீடியோவில் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பிக் பாஸ் குரலை தான் வந்து சௌந்தர்யா சொன்னாங்க, நீங்க தர்ஷிகா குரல் சொல்லிட்டீங்கன்னு. எனக்கு அப்பயும் ஒரு டவுட், எங்க வீட்டம்மா வந்து இந்த மாதிரி சில நேரம் சொல்லும்போது நான் கிராஸ் செக் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் நிறைய வாட்டி 3-4 வாட்டிலாம் மொக்க வாங்கியிருக்கேன்னு வச்சுக்காங்களேன், அது என்னவோ சரி, அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்களே அப்படின்ற போது, இங்க நம்மளுக்கு வந்து ஹாட் ஸ்டார் மாதிரி ரிவைண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் இல்லைன்னு போது அவங்க சொல்லிட்டாங்களே, நானும் விட்ட குத்தம். இப்ப எல்லாருமே எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னது சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். வேற வழி என்ன பண்றது, ஏன்னா நான் ரெண்டாவது வாட்டி நான் கிளியரா கேட்டிருந்தேன், இல்ல இல்ல அவங்க வந்து தர்ஷிகா இதை தான் ஸ்ட்ராங்கா சொன்னதுனாலதான் அது வந்தேன். எனக்கு அப்பயும் டவுட், ஏன்னா அந்த இதுல வந்து அவங்க வந்து ஓங்கூரில் எங்கன்னு வர மாதிரி வரும்போது அவங்க வந்து வேற எதுவோ அதான் அந்த கந்த ஒரு சின்ன கன்ஃபியூஷன், அதுக்கான கிளாரிபிகேஷன் சொல்றது. எஸ் ஆனாலும் தர்ஷிகா சொன்னது தப்பு தானே, தர்ஷிகா தப்பு தான், ஆனா வந்து யாரும் சொன்னாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, பிக் பாஸ் குரல் வேற மாதிரி இருக்குன்னு தான் அவங்க சொன்னாங்க. அந்த விஷயத்த மட்டும் விட்டுட்டு நீங்க எல்லாத்துக்கும் வந்து சொல்லாதீங்க, சொன்னாங்க அது தப்புன்னா தப்பு, ரைட்னா ரைட், அதுதான் மேட்டர் ஓவர். அதுக்கான காரணத்தை சொன்ன வேற ஒண்ணும் இல்ல. எல்லா இதுமே வச்சிருக்கீங்க, செட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே, கீ செயின் நாங்க வச்சிருப்பீங்களா, அது இல்லீங்களா, மிஸ் பண்ணிட்டீங்களா? கார் சர்வீஸ் விட்டுருக்கு மேடம். ஓகே, இல்ல இல்ல கையோட வாங்கி வருவீங்களே, அது மாதிரி இந்த ஊர்ல வாய்ப்பே இல்ல மேடம். சார் கார் கீ மட்டும் கொடுத்துட்டு வருவீங்களே கேட்டேன். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்லாத ஊரிலே அடி ஆண் பூ கேட்பதில்லை, போதும் வாங்க. ஓகே சரி, தர்ஷி அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து தர்ஷிகா கிட்ட ஜாக்லின் வந்து மறுநாள் காலையிலயும் பேசுவாங்க, நீ எப்படி ஒத்துக்கிட்ட, உன்னை எப்படி ஒத்துக்க வச்சாங்க அப்படின்னு போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஒத்துக்கலாம் இல்ல, பட் அதன் பிறகு என்ன பண்ண முடியும், கை மீறி போயிடுச்சு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சு தாலி கட்டிட்டான் புருஷன், இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்ற மனநிலைதான் அவங்க சொன்னது. ஆக்சுவலி அது நீங்க அவுத்து போட்டு அறுத்து போட்டு போவீங்க மேடம், உங்க கதையே வேற, நீங்க வேற, மத்தவங்க அப்படி கிடையாது மேடம். கேமராவுக்கு பின்னாடி இருக்காங்கன்னா நீங்க அவங்க செய்கை எல்லாத்தையும் நீங்க கேமராக்கு முன்னாடி மேடம், அதை எப்படிதான் மேடம் அவங்களுக்கு சொல்றது, அவங்களுக்கு வந்து நாங்க என்ன, அதாவது நீங்க ரொம்ப சாதாரண ஒரு ஆளு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க வந்து சாதாரண ஆள் இல்லன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் மேடம். எஸ் சொல்லுங்க. சரி வாங்க, அவங்க கிட்ட திரும்பி வந்து எனக்கு எப்படி பட்டுச்சு, நான் நேத்து கொஞ்ச நேரம் வரைக்கும் நீங்க வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லிட்டு போனாங்க, அதன் பிறகும் வந்து இது எப்படி நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருந்தது, ஒத்துக்க முடிஞ்சிச்சு. பட் அதன் பிறகு வந்து அது வந்து ஒரு கான்டென்ட்காக தான் வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸும் இருக்கு. ப்ராசஸ் எப்படின்னா, நான் தான் ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன் இல்ல, அதுல இருந்து எப்படி இப்ப வெளில வருது அப்படின்னு ரவுடின் ஃபார்ம் ஆயிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுதான் மேட்டர் இல்லங்க, அது அதுதான் நிறைய விஷயம் என்னன்னா, ரவுடி ஃபார்ம் ஆயிட்டேன்றத விட கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் சொல்லிச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே வாழறாங்கல்ல. அது இது வந்து இந்த விஷயத்த இந்த ஊருக்கு வந்தப்ப டேட்டிங்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம், ரெண்டு பேர் பழகுறாங்க போறாங்க, நம்ம ஊர்னா டேட்டிங்னாலே மேட்டர் முடிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். இந்த ஊரை பொறுத்தவரைக்கும் பழகுதல், அதன் பிறகு பிடிக்கலன்னா ஏதோ ஒரு விஷயம் சரி வரலன்னா விலகிக்கிறது, அங்கேயே டீசெண்டா விலகிக்கிறது, காலை ஃபுல்லும் தாலி எடுத்து தொட்டு கொடுத்துட்டே இருக்கணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்ல வரேன். அந்தக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்க இருக்கு, அங்க அப்படி கிடையாது அப்படின்னும் போது அது இதையே வந்து வாழ்க்கை முழுசா வாழறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரிதான். ஃபர்ஸ்ட் ஜாக்லின் வந்து என்ன பண்ணாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, இந்த கல்யாணத்துல உடன்பாடே கிடையாதுன்ட்டு, பையன் நல்ல பையன் செம்மையா சம்பாதிக்கணும் கொஞ்சம் லைட்டா கடுப்பாருங்க அவ்வளவுதான், இதுல என்ன குறைகின்ற அப்படின்ற மாதிரி கட்டி வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்காங்களா. பட் நம்மள அந்த கலர் தான் சொல்றேன், பொதுவா
ஏதோ எந்த காரணத்துக்காக உங்களுக்கு வேணாம்னு சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்றேன். அதுக்காக சொல்றேன். அதுக்காக ஓகே அடுத்த டக்கு என்ன 15 நிமிஷத்துல முடிஞ்சு. சோ இதன் பிறகு வந்து எப்பவும் போல படிச்சு நான் சாங்க போட்டு விட்டு ஃபர்ஸ்ட் சாங்க வந்து இப்படிதான் ஆரம்பிச்சு பிக் பாஸ் சீசன் 1-8ல முதல் சாங்க வந்து என்னன்னா இந்த எங்க ஏரியா உள்ள வராது. ஆமா அது ஏன்னா வீட்டை வந்து பிரிச்சிருக்காங்கன்றதுக்காக அந்த சாங் மேடம். நீங்க அதெல்லாம் வந்து நீங்க வந்து கலைக்கண்ணோடையும் அந்த புரிதலோடையும் நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய கலைக்கண்ணோட ஒரு விஷயம் பார்த்தேன் சார். சாட்டின் நைட் ட்ரெஸ் ரெட் சாட்டின் நைட் ட்ரெஸ் அதே மாதிரி டக்குன்னு எழுந்த உடனே இப்படி வந்து கொண்ட போடுறதுக்கு ட்ரை பண்றது அதை வந்து நான் பார்த்தேன் சார். கலைக்கண்ணோட நாமளும் நோட் பண்ணும் ஏன்னா இதெல்லாம் வந்து பார்க்கப்படுது. ஒரு கேமராமேனோட ஒய்ஃபா நான் நடந்துக்கிட்டேன் சார். தேங்க்யூ மேடம். நான் எப்ப கேட்டாலும் இது ஒரு கதையா ஒரு கதையை எடுத்துன்னு வரதுக்கு நாமளே இந்த கதையை எடுத்துன்னு வந்துடலாம். கரெக்டா மேடம். அதன் பிறகு வந்து பேசிக்கிட்டாங்க எல்லாருமே 24 hoursல யார் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ரீசன்ஸ் வந்து சொல்றீங்க அப்படின்றப்ப எனக்கு ஜாக்கி அவர்கள் பேசுறது தெரியாது. பட் நானும் அதை விட ஒரே ஒரு வார்த்தையா தான் சொன்னேன். குறைந்தபட்ச நேர்மையா வளர்க்கப்பட்டவர்கள் இப்படிதான் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அது வந்து என்னன்னா வந்து அந்த பொண்ணு ஒரு வார்த்தையா சொன்ன விஷயங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து காலி பண்ணிட்டாங்க. அப்படிதான் சொல்றாங்க. அதுக்கு தர்ஷா குப்தா வந்து ஒரு அற்புதமான ஒரு காரணம் சொன்னாங்க. எனக்கு வந்து நான் டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன், அக்சசரிஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன், அதனால நான் 24 hoursல போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. சச்சனா தான் வந்து 24 hoursல நான் வந்து கிளம்புறதுனாலும் கிளம்புறேன், ஏன்னா நான் எடுத்த டிசிஷன் எல்லாரும் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னும் பொழுது யாராவது ஒருத்தர் அதுல வெளில போனா அதை நானா ஏத்துக்கிட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் பெரிய சிக்கல். அது கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்கள வந்து எல்லாருமே அப்போஸ் பண்ணுவாங்க. தீபக் எல்லாம் சொல்லுவாப்ல, அப்படி சொல்லாதடா, உன்ட்ட கேட்டது என்ன, அதை யோசிச்சு சொல்லு சச்சனா அப்படின்லாம் பேசும்பொழுது ஜாக்லின் மட்டும் தான் அங்க வந்து டக்குன்னு சொல்லுவாங்க, ஏய் அவ அப்படி சொல்ல, அவ வந்து கரெக்டா தான் முடிவு பண்ணிருக்கா, அங்கேயே முடிச்சிருவாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கு வந்து பயங்கரமான பிதிரி கிளம்பிடுச்சு. ஒன்னு வந்து ஃபேட் மேன், இன்னொன்னு வந்து ஜாக்லின். இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நம்மள கார்னர் பண்ணுவாங்க. இதுல யாராவது ஒரு பலிகடா இருந்தாதான் நம்ம வந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும்போது அதை வந்து ஃபேட்மேன் வந்து மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டார். அதாவது மத்தவங்க எல்லாரும் வந்து வெவ்வேற, ஏன்னா ஃபேட்மேன் மேல எல்லாருமே கூடுமான வர அவர் மேல எல்லாருமே கேஸ் எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து அந்த அருண் பையன், அருணா, அருண், அருண் கூட வந்து அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எல்லாம் நிறைய சொன்னாரு. ஆனா கரெக்டான காரணங்கள் அதுக்கு பின்னாடி நான் சொல்றேன். அந்த மாதிரியாக எல்லாம் காரணம் சொல்லும் போது கூட வந்து என்னன்னா இந்த என்ன சொல்றது ஜாக்கிலின் அதுக்கப்புறம் வந்து உண்மையை சொல்லிக்கிட்டாங்க. நீ போலனா நான் போற மாதிரி ஆயிடுன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இதுல என்ன கொடுமைனா இத்தனை வருஷம் பாரம்பரியம் வந்து காலியாயிடும். இவ்வளவு நாள் மீடியாவில இருந்து திடீர்னு 24 இது பெரிய இழுக்காயிடும்னு வச்சுக்காங்களா, அது ஒரு காரணங்கள் கண்டிப்பா. அதனால ஜாக்கிரின் வந்து சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து என்னன்னா அவங்களால வெளிப்படையா சொன்னாங்க. நிறைய பேர் அழுதாங்க, அதுவும் வந்து உண்மை. ஏன்னா ஆர்ணவ் வந்து அழுகுறது வந்து நடிப்புன்னு தான் நானும் நினைக்கிறேன். அது வந்து இவ்வளவு வருமானு தெரியல எனக்கு. ஏன்னா நீங்க ஒருத்தவன் மேல ஒரு கிரைம் ரேட் இருக்குன்றதுக்காக அவன் மேல எல்லா கிரைம் ரேட்டையும் ஏத்திட முடியாது. ஏன்னா ஆனா உண்மையிலே வந்து ஆர்ணவ் வந்து ஒருவேளை அந்த பொண்ணை அவர் பண்ணிட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் என்னால பாக்க முடியல. அப்புறம் பார்த்தா ஆர்ணவ் வந்து அவர் பண்ணல, ஆக்சுவலி அந்த பொண்ணை பண்ணல. அதனால வந்து அவருடைய அழுகையில கொஞ்சம் நியாயம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவர் சொன்ன காரணம். ஏன்னா நான் 24/7 கொஞ்சம் பார்த்தேன். அப்ப அவர் சொன்ன காரணங்கள் ஏற்புடையதா இருந்தது. இவங்க எல்லாரும் ஓரளவுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சாங்க அந்த பொண்ணு இப்பதான் வளர்ந்து வர பொண்ணு. அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி காலி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் பேசப்பட்டது. ரைட். அடுத்து இதன் பிறகு வந்து ஜெஃப்ரி அவருடைய வாய்ப்புக்காக பாடுவாரு. பட் டக்குன்னு அந்த இடத்துல வந்து எனக்கு ரஞ்சித் பண்ணது வந்து உண்மையிலேயே அது ஒட்டவே இல்லைங்க. அவர் டக்குன்னு எல்லாத்தையுமே ரொம்ப நல்லவரா இருக்க மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்குற மாதிரியே இருக்கு. அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இந்தப்பா வரிகளை நான் கேட்கணும், கைத்தட்டாம பாடுங்க பாப்போம், ரொம்ப அற்புதமான வரிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதுக்கப்புறம் இவர் வந்து என்னன்னா நான் இந்த மாதிரி ஒரு பாடகன், என்டர்டெய்னர், அதனால நான் போக வேண்டாம் அப்படிங்கறது. சேரன் இடத்த நிரப்புறான்னு கூட சொல்லலாம் ரஞ்சித். ஆனா சேரன் இந்த அளவுக்கு கிடையாதுன்றதையும் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். பட் அவர் வந்து ஓரளவுக்கு இந்த என்ன சொல்றது அந்த குழிஞ்சி அழுதுன்றது எனக்கு புரிஞ்சுது. அவர் ஆக்சுவலி ஒரு கேஸ் அவர் மேல பண்ணி அதை வந்து அதுல இருந்து வெர்டிக்ட்ல இருந்து வெளியில வந்த அப்ப வந்து அவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு குழிஞ்சி அழுதார் பாத்தீங்கன்னா அது சொல்லும் அவர் வந்து எவ்வளவு ஒரு வெள்ளந்தியான ஆள் அப்படின்ட்டு. ரைட். அடுத்து அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் 24 மணி நேரத்துல வந்து நான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது போறத நான் விரும்ப மாட்டேன். ஏன்னா வந்து நான் ஒரு ஒரு கலைஞன், எனக்கு வந்து இந்த இடத்துல இருந்து என்ன நிரூபிக்கணும், இந்த இடத்துல இருந்து என்ன நிரூபிச்சு வரணும். அதன் பிறகு வந்து ரஞ்சித் சொன்னதுதான், அண்ணன் தங்கச்சி கூட நான் பிறக்கவே இல்லை, இங்கேயாவது நான் வந்து அண்ணன் தங்கச்சிங்களோட இருக்கலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன் அப்படின்னு. கடவுளுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி சொன்னாரு. அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்யா தான் சார், நீங்க தான் சத்யன் சத்யன் சொல்றீங்க. சத்யா என்ன சொன்னாரு அப்படின்னா, பிசினஸ் எல்லாம் விட்டு வந்திருக்கேன்பா, இங்கேயும் வந்து தோத்துட்டு எல்லாம் போக முடியாது, என் பையனை வந்து நபர்
பாரு ஜெயிச்சிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வரணும் என் பையனுக்காகவே அப்படின்னாரு. தீபக் வந்து சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. 25 வருடமாக உங்களை நான் என்டர்டைன் பண்ணிருக்கேன், ஆனா 24 மணி நேரத்தை அதை வந்து நான் பலி கொடுக்க மாட்டேன்னு நல்லா இருந்தது. அதே மாதிரிதான் ரவி இங்கே ரவி அவர்களுடைய விஷயத்தை நல்லா பாத்துக்கணும். அவர் வந்து சொன்னார், நீங்க எல்லாருமே பன்முக கலைஞர்கள், நான் உங்களை எல்லாருமே எனக்கு ஓரளவுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் நான் வந்து உங்களை வெளியில இருந்துதான் வந்து பாத்திருக்கேன், அந்த மாதிரி உங்களோட கூட பழகணும், அது 1வது ரீசன். என்ன பற்றி என்ன ஒரு புரிதல் இருக்கும், என்னையோட பழகாமலேவே வந்து எல்லாரும் இப்படி சொல்லிட்டாங்க, ஸோ நான் வந்து அட இப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படிங்கிறத விட ஓ இவர் கொஞ்சம் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேமை நான் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் வந்து போட்டி போடாம தோக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், அது வந்து கொஞ்சம் நல்ல பாயிண்டா இருந்தது. அந்த மாதிரி ஒரு பஞ்சம் மட்டும் அவர் கொடுத்து முடிச்சிட்டாரு. அதன் பிறகு உடலை வந்து ஒரு காரணமா சொல்ல முடியாதுங்கிறதும், அதற்கும் வந்து அந்த முயலாமை கதையை வந்து போர்ஸ் தியரியெல்லாம் எடுத்துட்டு வந்து அவர் பேசியிருந்தாரு. அது அவரோட முடிஞ்சு போச்சு. சரி, இதற்கப்புறம் வந்து நானும் வேற யாரையாவது சொல்லுவாங்க, சௌந்தர்யா அவங்க எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தேன். வேற யாரும் எதுவும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யாரு கிச்சன்ல சமைக்கலாம், ஆண்களா பெண்களா, எந்த மாதிரியான முடிவுகளை நீங்க எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து போட்டு விட்டாரு. ரூல்ஸ் வந்து நீங்க அவங்கவுங்க இடத்த அவங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விதிமுறைகளை சொல்லணும் பொழுது உண்மையிலேயே சொல்றேன், ஆண்களை நீ ரொம்ப தெளிவா யோசிச்சு ஒரு கேம் பிளான கொண்டு வந்தாங்கன்னு தான் சொல்லணும். சரி, 1000 இருக்கட்டும், எல்லா வேலையும் அதுக்காக அவங்களா செய்வாங்க அப்படின்னும் பொழுது, நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எப்படி செய்யாம இருக்கணும் அதுல இருந்து நான் தப்பிக்கிறேங்கிற மாதிரி அவங்க பிளான் போட்டது வந்து ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. அது எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா ஆரம்பிச்சது தீபக், அதை வித்துட்டது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன், ஓகேங்களா. சோ இதன் பிறகு வந்து இந்த எந்தெந்த விஷயம்லாம் அப்ளை ஆகாதுன்னு பொழுது பிக் பாஸ் சொல்லிட்டாரு, மைக்கு பேட்டரி எல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டோர்ரூம் போய்க்கலாமா, அவர் கூப்பிட்டா கன்ஃபியூஷன் ரூமுக்கு வந்துக்கலாமா, இவங்களுக்கு வந்து பெரிய இடம், மேக்கப் பண்றதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, தனித்தனி பெட், வேற ஒண்ணுமே கிடையாது. இருங்க, இதை பத்தி நம்ம வேற ஒரு விஷயம் பேசுவோம். அதன் பிறகு வந்து விதிமுறைகளை மாற்றி அமைக்கும் சக்தி எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் அவங்கவுங்க ரூல்ஸ் கேட்டுக்கிட்டாங்க. ரூல்ஸ் வந்து சொல்லிட்டாங்க ரெண்டு பேருமே. ஸ்டோர் ரூம் போறதுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்க போகணும்னா காஃபி டீ வேணும்னா ஸ்டோர் ரூம் இந்த விஷயத்த பண்ணாதான் வந்து அவங்க வந்து உள்ள வர முடியும் அப்படிங்கறது. காஃபி டிஃபன் வேணா அவங்களே ஒரு ஆள் நாங்க கூப்பிடுவோம், அவங்க சமைச்சு அப்பதான் காஃபி டிஃபனே கொடுப்போம் அவங்களுக்கு அப்படின்ட்டாங்க. சரி, சமைக்கணும்னா நாங்க திருப்பி கூப்பிடுவோம், அதே மாதிரி வந்து அவங்க சமைச்சு கொடுத்துட்டு போனாதான் அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கப்படும் அப்படிங்கறத வந்து ஒரு ரூலாவே அழகா எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதேபடி வந்து யாரும் வந்து எங்களை கேட்காம உள்ள வரக்கூடாது அப்படிங்கறதையும், பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்போம், ஸ்டோர் ரூம்குள்ளார போயிட்டு வர்றவங்க வந்து டாஸ்க் கொடுப்போம் அப்படிங்கறதையும், டாஸ்க் ஒழுங்கா பண்ணலன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அப்படிங்கறதையும் ஆண்களையும் தர்ஷிகா பேசினாங்க. பட் பிக் பாஸ் கொஞ்சம் அவங்களை வந்து நல்லா இது பண்ணாரு, ரொம்ப டென்ஷனா பேசியிருப்பாங்க போல இருக்கு, பயப்படாம பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அவங்களுக்கு அதை வந்து சரியாக சொல்ல வரல. பட் அவங்க சொன்ன தர்ஷிகா அவதிட்டு, சாரி தர்ஷிகாங்கிறேன் பாருங்க, நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் ஒன்னு சொல்றேங்க. இத்தனை புத்தகங்கள் படிச்சால ஒரு எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க, ஒரு பெண்கள் சார்பா எக்ஸிக்யூட் பண்ற போற இடம்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் சோசியாலஜி படிச்சேன், அவ்வளவு புத்தகங்கள் படிச்சேன், இதை நான் பண்ண ஆர்ஜே பண்ண விஜே பண்ணன்னு சொல்லி போட்டு பின்னாடி உட்காந்துக்கிட்டு முன்னாடி அனுப்பிச்சுட்டு கதைகளை பேசிட்டு இருக்கிறது என்ன வகை எந்த வகை நியாயம் எனக்கு தெரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு 21 வயசு தான் ஆகுது, நீங்க நிறைய புத்தகங்கள் வாசிச்சு உங்களுக்கு வந்து கிளவரா யோசிக்க முடியும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, எது இதெல்லாம் வருதுன்றதும் யோசிக்க முடியும். பட் இவங்க ஏன் இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு அனுப்பிச்சாங்கன்னு தெரியும், அந்த பொண்ணுக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு, இன்னும் அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சு நம்மள கார்னர் பண்றாங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுதான் உண்மை. அந்த பொண்ணு கொடுத்ததுதாங்க அந்த முதல் ஐடியாவே. இத்தனை தர்ஷிகான்ட்டு சச்சினா கொடுத்த ஐடியா தான் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஐடியாவே சொல்லுவோம், அவங்க வந்து உள்ள போகணும்னா நம்மளோட ரூல் அவங்க வாபஸ் வாங்கணும்னு சொல்லுங்க, ஆண்களை நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை வாபஸ் வாங்கணும் அப்படிங்கறதையும், எங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு போகணும், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சின்ன ஏரியாங்க, லிவிங் ரூம்ல வந்து உட்காரணும்னா எங்க கிட்ட வந்து ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சாங்க. அதன் பிறகு டைரக்டா நாமினேஷன் ப்ராசஸ் வந்தது, யாரை நாமினேட் பண்ணணும் அப்படின்றது 24 மணி நேரத்துல சொல்லுங்க அப்படின்னும் பொழுது, ஆர்ன வந்து அன்சிதாவை சொன்னாப்புல ரொம்ப டிஆக்டிவேட்டடா இருக்கா ரொம்ப இந்த 24 மணி நேரத்துல அப்படிங்கறதையும், அதன் பிறகு வந்து ஆர்ஜே ஆனந்தி வந்து ரவி அவர்களை வந்து மென்ஷன் பண்ணாங்க. இல்லங்க, அவங்க வெளியே போனதை சொல்லவே இல்லையே. சச்சனா இதுக்கு அப்புறம் தானே வெளில போவாங்க, ஃபர்ஸ்ட் எல்லாரையும் நாமினேஷன் கேட்டு கார்னர் பண்ணதுக்கு அப்புறம் தானே. ஓகே ஓகே ஓகே, நீங்க ஒரே ரெண்டு நாமினேஷன்ல லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்ட். எஸ் ப்ளீஸ். சோ அதன் பிறகு வந்து விஜய் விஷால் அவர்கள் வந்து ஜாக்லின்னு சொன்னாரு, ஒரு மாதிரி டஃப் ஃபைட் கொடுக்காத மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு பொழுது, அப்ப ஜாக்லின் திரும்ப அவங்களுக்கு பதில் பேசும்போது என் கருத்து இங்கே நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு. அதன் பிறகு ஜெஃப்ரி வந்து சச்சனா தான் வந்து அவர் வந்து சொல்வாரு, ஏன்னா ரொம்ப வந்து கிளியரா அவங்க வந்து ஒரு கிளம்புறேன்ற மாதிரியான ஒரு டோன்ல சொல்லிட்டாங்க அப்படின்றதையும், தர்ஷா குப்தா அவர்கள் வந்து சத்யா அவர் வந்து ஜாலியாவும் ஃபன்னாவும் தான் எடுத்துக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து ஜெஃப்ரி தான் அதுக்கான முதல் விதையை போட்டார் நினைக்கிறேன். ஆமா, சச்சனா பேர சொன்னது அவர். அதுக்கப்புறம் வந்து அதை கரெக்டா வந்து கேட்ச் பண்ணது வந்து ரவி அவர்கள். சோ அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, சச்சனா வந்து ரொம்ப விட்டு கொடுத்துட்டாங்க,
ரொம்ப ஈஸியா கிடைச்ச ஒரு விஷயத்த தனக்கு வேண்டாம்னு சொன்னாங்க அப்படிங்கறதுனால நான் அவர்கள் வாயாலே சொல்லிவிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சு அவர் வந்து அழகா கேம் பிளே பண்ணார். அருண் அவர்கள் சொல்ற காரணம் வந்து ரவியை சொல்வார். அவர் ரவியை சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு அருண் சொன்ன காரணம் வந்து ரொம்ப தெளிவான காரணம் தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்கும் வந்து தேவைங்கிறத விட அவருக்கு தேவை கிடையாது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி நம்ம தான் வந்து தேவைங்கிற இடத்துல இருக்கோம், அவர் கொடுக்கற இடத்துல இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து வந்து சொன்னாங்க. அதனால அவர் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு போது பிக்வாஸ் திரும்ப திரும்ப அவர் வந்து கரெக்டா அந்த காரணத்தை சொல்ல வச்சாரு. பட் எனக்கு அவ்வளவு கூட இப்ப நம்மளாம் வந்து டக்குன் பிடிச்சிட்டோம்ல, ஒருத்தர் கூடவே இருக்கோம் அப்படின்னா நம்மளும் பேச கத்துக்கிட்டோம்ல. ஆனா அவர் அவ்வளவு நல்லா பேசுற ஒரு ஆளோட ஃப்ரெண்டா இருந்திருக்காரு, ஆனா ஏன் அவர் பேசலன்றது தெரியல. இல்ல மேடம், நிறைய நேரத்துல இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அது வந்து யார் கூட குரல் அப்படின்னு வந்து இவங்க அவங்க மாத்தி சொல்லிட்டீங்களா, அந்த மாதிரி சம்டைம்ஸ் அது மாதிரி ஆயிடும். கன்ஃபியூஷன் இல்ல மேடம், கன்ஃபியூஷன் ஆயிடும் மேடம், கன்ஃபியூஷன் ஆயிடும், சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன் ஆயிடும். எப்படி பாருங்க, அதன் பிறகு சத்யா அவர் வந்து முத்துக்குமரன் சொல்லுவாப்ல என்ன ஸ்மார்ட்டா இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், தர்ஷிகா அவர்கள் வந்து ரவியையும் ஸ்ட்ராங் பிளேயர் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரு ரொம்ப ஈஸியா நான் வரத்துக்குள்ள எல்லாரையும் அப்படின்றதையும், சௌந்தர்யா அவர்கள் வந்து ஆர்ன வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு கேம் பிளானா இருக்கு, அவருக்கும் அந்த அன்ஷிதாவும் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. திடீர்னு அன்ஷிதாவை சொல்றாருன்னா அப்ப வந்து எனக்கு இது ஐ ஹாவ் அ டவுட் அப்படின்ட்டாங்க. அதன் பிறகு தீபக் சச்சினாவை தான் சொல்லுவாப்ல அவரும், ஏன்னா வந்து பிடிமானம் இல்லாமல் டக்குனு வந்து விட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கறதையும் அது அப்படியே இனிமேத்துக்கு அப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அன்ஷிதாவும் வந்து சச்சிதாவும் தான் சொல்லுவாங்க. அப்புறம் முத்துக்குமரன் வந்து ஜாக்லின் சொல்லுவாப்ல, எதுக்குமே ஒத்து வராத மாதிரியான ஒரு விஷயமா அவங்க இருக்காங்க. அவங்க ஒரு டிசிஷன் மேக்கர் எடுத்து இவங்க திடீர்னு அதை மாத்திட்டாங்க அப்படின்னும் போது அதை எதிர்த்துட்டாங்கன்ற ஒரு காரணமும் இருக்கு. அது வந்து அந்த ஒரு காரணமும் இருக்கும். அடுத்தது ஜாக்லி வந்து சச்சினாவை சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க ஓரளவுக்கு கால்குலேட் பண்ணிட்டாங்க எத்தனை ஓட்டு யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ எனக்கு நான் இருக்கணும்னா நீ போனாதான் என்னால இருக்க முடியும் சச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு தடவை சாரி தான் கேட்பாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா சச்சனா வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் திடீர்னு எல்லாருமே காரணம் பண்ணா குட்டி போனும் இல்ல, கொஞ்சம் அழுதுரும். அழுததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுக்கோங்க, நான் இங்க இருந்து போகணும், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேண்டாங்கிற அர்த்தத்துல நான் பேசல. நான் சொல்ல வந்தது இத வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது தப்பா போர்ட்ரேட் ஆயிடுச்சு, நான் சொல்ல வந்த விஷயமே பரவாயில்ல அப்படிங்கறதையும் அவங்க வந்து ஜாக்லின் தான் சொல்லுவாங்க. ஒப்பீனியன் வந்து நான் கேட்கவே இல்லைங்கிற மாதிரி எல்லாம் அவங்க பேசுறாங்க. நான் அப்படி இல்ல, எல்லாருக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்டேன், அவங்களுடைய தாட் ப்ராசஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் டிசிஷனை எடுக்கிறேன் அப்படிங்கறதையும் ரஞ்சித் அவர்கள் சச்சனாவை தான் சொல்லுவாரு. அதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க. அந்த உனக்கு பாப்பா உனக்கு வெளியில வந்து சின்ன வயசு, உனக்கு வெளியில வாய்ப்பு கிடைச்சிடும் சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி சச்சனா மாதிரியான ஆளுக்கோ ஜெஃப்ரி மாதிரியான ஆளுங்கள் வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் முகம் பழகிட்டே இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். உனக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்குமா, அதனால நான் உன்ன அனுப்புறேன் அப்படின்றதுலாம் எல்லா இடத்துலயுமே நீங்க நல்லவர்களா இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதன் பிறகு வந்து சச்சனா வந்து எலிமினேட்டட்னு சொல்லிடுவாங்க. அவங்களை கூப்பிட்டு வந்து அந்த இதை போட்டு உடைக்க அனுப்பிச்சுட்டாங்க. போகும்போது எல்லாம் வந்து பிரேவ் கண்டென்ட், நீ வந்து நீதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு உருட்டு விட்டுவாரு. அதை பத்தின கொஞ்சம் விஷயங்கள், சில விஷயங்கள் தனியாவே பேசுவோம். அதன் பிறகு ஜாக்லின் முத்துவும் அவர்கள் பேசுவாங்க, உங்களுக்கு எப்படி தெரியுமா நான் வந்து எப்படி ஒத்துக்கிட்டு தான் உள்ள போனேன் தெரியுமா, அவங்க வந்து எனக்காக வந்து டாய்லெட்ல வந்து பேசுறாங்க. அப்படி பார்த்தா நேத்து கூட தான் உங்களுக்காக வந்து வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, அங்கேயே நீங்க விட்டு கொடுத்துக்கல, இப்ப இங்க விட்டு கொடுக்காம நீங்க இருந்திருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்டுட்டு இருந்தாரு. அதன் பிறகுதான் ஆர்னவ் அவர் வந்து எல்லாரும் வந்து அவங்கள கார்னர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வச்சு ஒரு ஒரு அழுதுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதன் பிறகு கேப்டன்ஷிப் டாஸ்க்கு சேர் டாஸ்க் வச்சு விளையாடினாங்க. எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா கேப்டன் ஆயிட்டாங்க, பட் உண்மையிலேயே வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாவே ஒரு ரெண்டு நாலஞ்சு சீன் போயிடுது, சீசன் போயிடுச்சா, இதுக்கப்புறம் வந்து வேலைக்கே ஆகாது, இதுக்கப்புறம் வந்து இதை வச்சு இவ்வளவு குடும்பம் வாழுது, இதை சுவாரஸ்யப்படுத்தல இல்லைன்னா இது புட்டகசாயிடு அப்படின்ற மாதிரி முதல் நாளே தெரிஞ்சிருக்கும். ஜாக்கி போன வாட்டி தம் அடிச்சுட்டு கடைசி நேரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆமா ஐயோ மொத்த கண்ணம் பயங்கரமா சைக்கோவே ஆயிட்டாப்ல கடைசி டைம்ல. ஆமா
அதனால இந்த வாட்டி வந்து பாத்துக்கோ. ஏனா கண்ணு எதிர்க்க மாம் கண்ணு ஏனா போன சீசன்ல தான் உள்ள இருக்கறதுல வெளியிலே போட்டாங்க. வெளியே போன கண்டஸ்டன்ட் அவங்க வந்து காமிக்கவே மாட்டாங்க. மைக் 3 தான் அதுக்கான ரீசன். ஆமாமா அது ரீசன் அதுதான் அதுதான் அந்த கண்டென்ட் பிரதி பேர்லாம் போட்டு போட்டு பண்ணாங்க. வெளியில போனானா உள்ள இருக்கும்போது வந்து என்ன சொன்னாங்கன்றெல்லாம் போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்காங்க ஒரு கட்டத்தில். ஏன்னா எனக்கு காதல் வந்த விஷயம் வரைக்கும் எப்படின்னா மைக் 3 கிட்ட ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் எல்லாம் போச்சான். யூஎஸ் யூகேல இருந்து லெட்டர் எல்லாம் போச்சான். ரொம்ப இமெயில் வந்து அர்ஜென்டா அனுப்புறப்பா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க செல்லத்தை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து போயிருக்கு. போயும் கூட மைக் 3 சொல்லியும் கூட நீ கொஞ்ச நேரம் இருப்பா, நீ அவரு அவங்க செல்லத்தெல்லாம் கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கங்க எமோஷன்ஸ, ஏன்னா இங்க வந்து கேம் போயாகணும் இல்லைன்னா சம்பளமே வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க மைக் 3 கிட்ட. அதை நான் கேள்விப்பட்டேன். அதன் பிறகு வந்து கேப்டன் ஆனது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தர்ஷிகா கேப்டன் ஆவாங்க. ஃபவுலுங்க அது, அதாவது நேரடியா போகாம சுத்தி இப்படி ஓடி போயிட்டு இடத்த பிடிச்சாங்க. அது இதுல இன்னொன்னு இந்த ஃபவுல் நம்ம கரெக்டா சொல்றோம்ல, இதை விட பெரிய ஃபவுல வந்து இவங்க சைட்ல நிறைய பண்ணாங்க. பேட்மேன் வந்து முதல்ல அதுக்கு வந்து கடைசியில அந்த சண்டை போடும்போது ஏன்னா இதுல கட் பண்ணிட்டாங்க. நான் 21:7 பார்த்தேன். பேட்மேன் வந்து ஆரம்பத்திலே வந்து அசைஞ்சாரு அப்படின்னும் போது அவரு ஒத்துக்குவாரு. ஆமா அப்ப அதுக்கு அசைஞ்சாருல, இது ஃபவுல் அந்த ஃபவுலுக்கு இந்த ஃபவுல் சரியா பிடிச்சிருவாங்க. ஜாக்லின் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி, ஏன்னா இந்த பக்கம் வீக்கா இருக்காங்க இவங்க, ஏன்னா அவங்க நிறைய விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அதனால வந்து அந்த முடிவு எடுத்துருவாங்க. சோ சோ இதன் பிறகு வந்து நாமினேஷன்ஸ் யார் 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 பண்ணாங்க. முதல் பெண் தலைவி, அதாவது 8 சீசன் 8 ஓட முதல் பெண் தலைவி தர்ஷிகா இல்லையா? தர்ஷிகா தர்ஷிகா கேப்டன், பெண் கேப்டன் தர்ஷிகா. அதன் பிறகு வந்து நாமினேஷன் process மண்டேல, அதனால நாமினேஷன் process வந்தது. எஸ் சார். நாமினேஷன் processல வந்து முதல்ல மாட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா தர்ஷிகா வந்து உள்ள போவாங்க. அவங்க வந்து யாரு சொல்லுவாங்க அப்படின்னா ஜாக்லினை தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து ரொம்ப, அதாவது வந்து சுருன்னு பேசுறாங்க, ரொம்ப கேட்டா பேசுறாங்க, அவங்க வந்து எதுக்குமே ஒத்தும் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தர்ஷிகாவும் ஜாக்லினும் மட்டும்தான் கடைசியா நின்றுட்டு இருந்தவங்க. பட் தர்ஷிகா வந்து ஜாக்லின் தான் ஃபர்ஸ்ட் நாமினேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதற்கு முன்னாடி நடுவில் ஒரு விஷயம் நடக்கும். தர்ஷிகா வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பாய்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து ஒத்துமை ஆயிட்டாங்க, நாம தான் வந்து ஒத்துமையாவே இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பவித்ரா அவங்க சௌந்தர்யா வந்து மூணு பேரும் உட்கார்ந்து பேசுற இடத்துல சொல்லுவாங்க. அப்ப பவித்ரா பேசுறதும் நல்லா இருக்கும். ஏ பாய்ஸ் எப்பவுமே அப்படி ஆயிடுவாங்க, டக்குன்னு ஒன்னா ஆயிடுவாங்க, கேர்ள்ஸ் எப்பவுமே இந்த மாதிரிதான் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த எடுத்து வச்சுட்டு சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பவித்ரா பேசினாங்க. அதன் பிறகு வந்து தர்ஷிகா சொன்ன இரண்டாவது ஆள் வந்து ரஞ்சித், ரொம்ப சென்சிட்டிவா இருக்காப்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி நாமினேட் பண்ணாங்க. தீபக் அவர்கள் வந்து ஜாக்லினியும் அன்ஷிதாவையும் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு டீமோட ஒத்து போகவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதும், அன்ஷிதா வந்து இன்னும் வந்து ரெஜிஸ்டரே ஆகல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சொல்லுவாங்க. சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அருணை சொல்லுவாங்க. அது காரணமே வந்து என்னன்னா அந்த ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ரவியை பற்றின ரீசன்ஸ் வந்து சொன்னதை நான் எனக்கு வந்து ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அது எனக்கு ரொம்ப வேலிட் பாயிண்டா இருந்தது, அதை பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். ஓகே, அது தனியா பேசுறோமா ஜெயக்? ஆமா, எஸ் எஸ் ப்ளீஸ். ஓகே, அதன் பிறகு அருணா வந்து அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அது ரொம்ப சஸ்பிஷியஸா இருக்கு எனக்கு அருணா பண்றது எல்லாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியே சொன்னாங்க. முத்துக்குமரன் அவர்கள் வந்து ரொம்ப நல்லா பேசினாருங்க. அந்த இடம் முத்துக்குமரன் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களா இருக்க ட்ரை பண்றாங்க பிக் பாஸ் இந்த வீட்டுல. ஒண்ணு ரஞ்சித் அவர்கள் எல்லா இடத்துலயும் நல்லவராவே இருக்காரு. ஏதாவது ஒரு காரணம் கேட்டா கூட ரொம்ப நல்ல தன்மையா பேசுறாங்க. நடந்து போறதே வந்து பூமியாதேவிக்கு வலி கொண்டு காலையே மடிச்சு கட்டிட்டு இப்படி இப்படி போகப்படுது. அப்ப கேட்கப்படாது அந்த படத்துல அவங்க நடப்பாங்களே சார் அஞ்சலி இப்படி இப்படி டக் டக்னு அப்படியா? அப்படியா? அது மாதிரி வந்து இல்ல மேடம், அப்படி கட்டிக்கிட்டா கூட பம்மு வந்து டம்மு டம்முன்னு அடிக்கும். எப்படியா இருந்தாலும் சொல்றேன் நானு, அது பாக்கும்போது ஒண்ணா ஐயோ பூமாதேவிக்கு வந்து படிக்குதேன்னு ரெண்டு காலையும் கட்டிக்கிட்டா கூட ஏதாவது நீங்க வந்து குச்சி குச்சி போக முடியும். புரியுதுங்களா? அதேதான். அதன் பிறகு அருண், அருண் வந்து ரொம்ப பெருமுயற்சி எடுத்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரி இருக்க ட்ரை பண்றாரு இந்த வீட்டுல. அவர் பேசுறதும் வந்து ரொம்ப பிளீசிங்கா எல்லாருமே இருக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து. பட் ஆனா இந்த இடத்துல முத்துக்குமரனோட ஒரு இடத்துல முரண்படுறேன். அருண் வந்து நிறைய இடங்கள்ல வந்து கிளவராவும் பேசுறாரு. ஏன்னா அந்த வீட்டுல வந்து தீபக்கு அருண் வந்து ஓரளவு கிளவராவே பேசுறாங்க. முத்துக்குமரனுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து எந்த விஷயங்களா இருந்தாலும் சில இடங்கள்ல வந்து தோணும் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களும் இதுல நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல சார். இங்க ஒரு விஷயம் இருக்கு சார், ரொம்ப நல்லா சத்தமா பேசுறவங்களை வந்து டக்குன்னு சத்தமா ஸ்ட்ராங்கா பேசணும். நீங்க புத்திசாலித்தனமா மட்டும் பேசுறது அங்க வந்து எடுபடாது. புத்திசாலித்தனமாவும் இருந்து சத்தமா ஸ்ட்ராங்கா பேசணும். ரொம்ப பிளீஸிங்கா போயிட்டு எல்லாம் கேட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கெஞ்சிரணி அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதுதான் நம்மள கூட்டினு வந்து விட்டுருவாங்க சார். நமக்கு கெடுக்கெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம ரொம்ப பிளீசிங்கா போய் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாமே, நம்ம ஒன்னா வாழலாமே அப்படின்னு பேசணும் வச்சுக்கோங்க, நம்ம கெடு கொடுப்பாங்க. இப்ப 3 வருஷம் கழிச்சு வைப்போ அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள்லாம் கேட்டாங்க. பெண்ணை கையிலே வயலின் போல ஏந்தியே, வில்லில்லாமல் விரல்களாலே மீட்டுவேன்,
இன்பராகம் என்னவென்று காட்டுவேன். நான் நோட் பண்ணிருந்தேன், இருக்கேன். பாடல் அனைத்தும் நோட்டட். சுட சுட சுகங்களை கொடுக்கலாம் என் காதல் தேவதை, தொட தொட சிரிப்பினால் தெளிக்கலாம் என் மீது பூமழை, எங்கெங்கோ எண்ணங்கள் ஓர் ஊலம் போக ஓர் ஊர்வலம் போக, கண் கொண்ட உள்ளங்கள் ஓர் ஓவியம் ஆக, ஆனந்தமானந்தமே அவள் உலக அழகியே. எதுக்கு இந்த படத்துல இந்த பாட்டு? சும்மா மேடம், நீங்க வந்து பிளீசிங் பண்ணீங்கல்ல, அதுக்காக டக்குனு. 25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பிளீசிங் இப்பதான் உங்களுக்கு புரியுதா? இல்ல, அந்த பிளீசிங்க்கு டக்குனு இருந்தேன். அதன் பிறகு வந்து ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் தீபக் வந்து ரொம்ப வந்து ஃபேரா இல்ல, அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்தோடனே எங்களை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த எடுத்து வந்து அவங்க நாமினேட் பண்ணாங்க. சிரிச்சதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எப்பவுமே ஏமாந்துட்டு டக்குன்னு வந்து வேற ஒருத்தர் மேல வந்து அதை சொல்லக்கூடாது. நாமளும் வந்து நிறைய யோசிக்கிறதுக்கு டைம் இருந்தது, முடியாது அப்படிங்கறத அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். கிச்சன் பொறுப்பை நம்ம எடுத்தாதான் வந்து நம்ம கிட்ட வந்து அவங்க நிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யோசிச்சிருக்கலாம். எல்லாருமே வேலை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி போய் உட்காந்துட்டு டப்புன்னு இப்படி மாத்துறது நியாயம் இல்ல. அதன் பிறகு வந்து அவர் ரெண்டாவதா வந்து அருணை நாமினேட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவர் சொன்ன அந்த நாமினேஷனே வந்து ரொம்ப டிஃபென்சிவா இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமும், அது வேலிட் பண்ண முடியல என்னால அப்படிங்கறதையும் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அதன் பிறகு சத்யா, சத்யா வந்து ரவீந்திரன் சொல்லுவார் பிசிக்கலா அவர் டாஸ்க் பண்ண முடியல, அவரால் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால சத்யா. அதன் பிறகு முத்துக்குமரன் அதுவும் கரெக்டான ரீசன் சொல்லுவார், பிரெயின்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க அப்படிலாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாரு. அதன் பிறகு ஜாக்லின், விஜய் விஷால் அவர்களை வந்து அவங்க சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்க இந்த மாதிரிதான் ஒருத்தர் அமைதியாவே இருந்தாரு, அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல நடிச்சிட்டு இருந்தாரு கடைசி வரையும், நானே கப்பு அப்படின்லாம் பேசிட்டு ரொம்ப நாள் வரைக்கும் இருந்தார் சார். அது காரணங்கள் இருந்தது கூட, அவர் வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தார், தண்ணி என்ன எடுத்து வந்து கொடுத்துட்டு இருந்தார் மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும், அதான் இருந்தாரு. சௌந்தர்யான் இதுல எனக்கு வந்து சைக்கலாஜிக்கலா என்ன ஒரு பிரச்சனை சௌந்தர்யாக்கு இருக்குன்னா, ஹர் வாய்ஸ். அவங்க வந்து அந்த வாய்ஸுக்காகவே யாருக்கிட்டயுமே பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இன்னைக்கான தர்ஷிகா சொன்ன ரீசன் என்னால அக்செப்ட் பண்ண முடியல, சௌந்தர்யா பேர்ல அவங்க ஒழுங்காவே விளையாடல அப்படின்னு தான் வந்து நாமினேட்டே பண்ணுவாங்க. பட் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா விளையாடினாங்க தர்ஷிகாவும், அன்ஷிதா அன்ஷிதாவும் சரி, தர்ஷி சௌந்தர்யாவும் சரிதான் உதவாங்க. சரி விடுங்க, நான் ஒரு வார்த்தை சொல்லி சொல்லிடுவேன், போய் சொல்லக்கூடாது ஜாக்கி, போஜனம் கிடைக்காது. ஒருவேளை தானே பரவாயில்ல, இப்ப வேற தோசை ஊத்த தெரிஞ்சு போச்சுப்பா இவருக்கு, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படி. அதன் பிறகு வந்து இவரும் வந்து ஜெஃப்ரியும் வந்து ஃபேட்மேன் அவர்களை தான் சொல்லுவாரு, ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாக அவர் நானே பாக்குறேன் கண் முன்னாடியே பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. தர்ஷிகா சௌந்தர்யா சொல்லுவாங்க, நான் இப்பவே சொன்னேன் இல்லைங்களா கேம் சரியா விளையாடலாங்க, இல்ல நல்லாவே விளையாடினாங்க, நமக்கு காட்டின வரைக்கும் நிறைய இடங்கள் அடி உதெல்லாம் பட்டா கூட எழுந்து நின்று ஏதோ ட்ரை பண்ணாங்க. பட் பேசாம இருக்கிறதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சு சைக்கலாஜிக்கலா ஹர் வாய்ஸ், ஷீ இஸ் வெரி ஸ்கேர்ட் அபவுட் தட். ஏன் கவனிச்சு பாத்தீங்கன்னா, சௌந்தர்யா இப்ப வந்து நாமினேஷன்ல வரும்போது மிமிக்ரி வாய்ஸ்ல தான் பேசுவாங்க, அவங்களோட அந்த வாய்ஸ்ல பேச மாட்டாங்க. அதன் பிறகு தர்ஷிகா வந்து ஆர்ணவ சொல்லுவாங்க, காரணம் என்ன அப்படின்னா வந்து க்ளோஸா என்னுடைய கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்து அருண் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவீந்தர் அவர்களை தான் சொல்லுவாங்க, அதாவது வந்து டாஸ்க் விளையாடல அப்படிங்கறதையும் அவர் ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் சொல்லுவாங்க. அண்ட் சௌந்தர்யாவ தான் அவரும் சொல்லுவாரு, இன்னுமே எனக்கு வந்து பழகல அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு சார் ஒரு நிமிஷம் சார், தர்ஷிகாங்கிறவங்க வந்து கேப்டன் ஆயிட்டாங்க, ஆமா கரெக்ட், நீங்க வந்து நாமினேட் பண்ணவே முடியாது. ஆமா, இப்ப இந்த ஜெஃப்ரிக்கு அப்புறம் வந்தவங்க பேர் வந்து தர்ஷிகா இல்ல, நான் தவறா சொல்றேன், அவங்க பேர் வந்து மற்றபடி வேற ஏதாவது பரவாயில்ல மேடம், அது
ஓகேவா. அதுக்கப்புறம் அன்சிதா, அன்சிதா அவர்கள் வந்து சௌந்தர்யாவை தான் சொல்லுவாங்க, ஏன்னா பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு காரணம் இந்த பெண்கள்லாம் சொல்றதுக்கு எனக்கு ஒரு காரணம் தோணுச்சு, அது கரெக்டா இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்க ஜாக்கி. சௌந்தர்யா ரொம்ப அழகா இருக்காங்க, பிரசன்டபிளா இருக்காங்க, அப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா ஓட்டு விழுந்துருமோ அப்படிங்கறதுக்காவே இந்த பெண்கள் எல்லாம் அவங்களை சொல்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இல்ல. இல்ல அது உண்மை தான், அது உங்க பெண்ணும் பெண் மனதும் பெண்ணுக்கு தானே தெரியும். ஆமா ஆமா, சரி வாங்க வந்துடுறேன். ஃபேட்மேன் அவர்கள் தான் வந்து அவங்க வந்து சர்வை பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக அன்சிதா நாமினேட் பண்ணுவாங்க. இப்ப ஃபேட்மேன் வந்து பாத்தீங்கன்னா அன்சிதாவை தான் சொல்லுவார், ரொம்ப சட்டிலா யார்ட்டையும் பேசாம அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கறதையும் ஜெஃப்ரி அவர் தான் பாராட்டுவார், சூப்பரா பாடுறான் இவங்க மாதிரி கலைஞர்கள் தான் இங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு முடிவெடுக்கலாம் வருமானு எனக்கு தெரியல, ஒரு சண்டைன்னா அவன் எதிர்த்து பேசுவானான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னாங்க. அதன் பிறகு பவித்ரா, பவித்ரா அவர்கள் வந்து ரஞ்சித்தை தான் சொல்லுவாங்க, கனெக்ட் பண்ணிக்கவே முடியல அவரோட அப்படிங்கறதையும், ஜாக்லின் வந்து ரொம்ப அவங்களுடைய கருத்தை வந்து நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி திணிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லுவாங்க. விஜய் விஷால் அவர்கள் வந்து ஜாக்லின் தான் சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல அவங்க அப்படிங்கறதையும், முத்துக்குமரனை பொறுத்தவரையும் அழகா வந்து தமிழ் பேசி வந்து காமிச்சுக்கிறாரு, பட் படபடன்னு பேசுறது எங்களுக்கு புரியலன்னு வரு. இதுவும் இதுவும் இங்க எப்படி வந்து அங்க பெண்கள் பக்கம் வந்து அழகு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து சௌந்தர்யாவோ, இந்த பக்கம் வந்து அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நேரடியாகவே வந்து தாக்கப்படுகிறார். சுனிதா வந்து ஜாக்ல என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஆங்கர் மூடா இருக்கிற மாதிரியே இருக்கு, வீட்டுல இருக்கிற வைபே அவங்க வந்து மாத்துறாங்க அப்படிங்கறதையும், ரஞ்சித் கனெக்ட் ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஆர்ணவ அவர்கள் வந்து ரவீந்தர் தான், பிசிக்கலா அவர் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் போதும், தீபக் வந்து எனக்கு ரொம்ப காம்படிட்டிவா இருப்பார் அப்படிங்கறது காரணத்துக்காகவும், ரஞ்சித் அவர்கள் வந்து ரவி வந்து கேம் பிளானே கொஞ்சம் வந்து ரொம்ப இது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், முத்துக்குமரன் வந்து ஸ்பேஸே கொடுக்கல அப்படின்ட்டார், அந்த மாதிரியான விஷயத்திற்கும் அவங்களை வந்து நான் நாமினேட் பண்றேன் அப்படின்னாங்க. ஸோ இதில் இது இவ்வாறாகப்பட்டது வந்து ஜாக்லின், ரவி, அருண், முத்துக்குமரன், சௌந்தர்யா அண்ட் ரஞ்சித் நாமினேட் செய்யப்படுகிறார்கள். ஸோ இதுதான் மேட்ரு, இதுதான் வந்து மொத்தமா நடந்த இந்த நாமினேஷன்ஸ்ல நீங்க சில விஷயங்களை கவனிக்கலாம். ஒன்னு, ரொம்ப டேலண்டான ஆட்கள் முதல்ல போவாங்க, அதே மாதிரி ஒப்புக்கு சப்பானியும் இதில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. எஸ், ஓகே. இந்த நாமினேட் செய்யப்பட்டவங்கள ஒப்புக்கு சப்பானி யாரு, டேலண்டான ஆட்கள் யாரு அப்படின்றத நீங்க பின்னூட்டங்கள தாராளமா சொல்லலாம். ஒரே ஒரு சாங், அதாவது இந்த அடிபட்டு எல்லாம் போனாங்களா அதுக்காக, நீளம் கொண்ட கண்ணும் நேசம் கொண்ட நெஞ்சும் காலம் தோறும் என்னை சேரும் கண்மணி, பூவை இங்கு சூடும் பூவும் பொட்டும் யாவும் மன்னன் எந்தன் பேரை கூறும் பொன்மணி, காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி ஆனை போடலாம் அதில் நீயும் ஆடலாம், காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி ஆனை போடலாம் அதில் நீயும் ஆடலாம், நீ வாழத்தானே வாழ்கின்றேன் நானே, இன்று ஏது பூவைத்த மானே, இதயம் முழுதும் எனது வசம் போதும். உங்கள் கருத்துக்கள் தெரியப்படுத்துங்க, எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இலக்க எண்களை குறிப்பிட்டு நீங்க அதுக்கு வந்து சிறப்புகளை செய்யுங்க. வேற என்ன மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களுக்கு சந்திக்கிறோம். நன்றி கூட வருவது உங்கள் ஜாக்கி ஷேகர் மற்றும் வாஷோ சைனிங் ஆஃப்.